சாலையெல்லாம் தாண்டியாச்சு, தெருவுல தெருவ தாண்டியாச்சு, கோட்டை வாசல் தாண்டியாச்சு, அரண்மனை தாண்டியாச்சு, அரண்மனைக்குள்ளையும் வந்தாச்சு, கோவிலுக்குள்ளையும் வந்தாச்சு. ராமகிருஷ்ண ஹரினா பாண்டரங்காரினா உள்ள விட்டாச்சு, கோவிலுக்குள்ள வந்தாச்சு. உள்ள வந்தா ஒரு மூலையில தான் இவா ரெண்டு பேரும் உட்காந்துருக்கா. சாது போனதானே உட்காந்துருக்கா, அக்பர் தான்சேன் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கா. மீராவோ தம்பூராவ மீட்டிண்டு, தலிதமான விரல்களால தம்பூராவ மீட்டிண்டு பாட ஆரம்பிச்சா. குஞ்சன பண்ணு சாடி மாதோ குணதாம், மாதோ குணதாம், குஞ்சன பண்ண சாடி மாதோ குணதாம், மாதோ குணதாம், மாதோ குணதாம், குணதாம். ஜோமே ஹோகி ஜனகே மாசி, जो मैं होती जल की मछरिया, जो मैं होती जल की मछरिया, प्रभु करते हो स्नान, चरण सुने मागो, चरण सुने मागो, जय माता जो मैं होती बन की खयालिया, जो मैं होती बन की खयालिया, सहज रावण ते गेलिया सुना दी माधो राजा ஸ்ரீபதி மாதி, ஜோமே கோதி ஸ்ரீபதி மாதி, கணபி சுவாதி கிய பர ஜடர ஹே மாதோ, கிய பர ஜடர ஹே மாதோ, கைஹாராம் குணதாம் மாதோ, கைஹாராம் குணதாம். ஜோ தும சாஹோ மிலனா ஹமாரோ மீராகே கனஷ்யாம் தரச பினா குணதாம் குணதாம் குணதாம். இப்படி பாடினா பாடிட்டு இருக்கா, அக்பருக்கு கட்டுப்படுத்திக்க முடியல. சாதுக்கள் எல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அக்பர் மட்டும் கட்டுப்படுத்திக்க முடியலையா, வா 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 அப்படிங்கிறான். தாங்க முடியல அவனுக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணி போயிடுச்சு. எல்லாரும் சங்கீர்த்தனம் முடிஞ்சதும் கிளம்பிட்டா, இவா கிளம்பி போயிருக்க வேண்டியதானே. மீரா மட்டும் தனியா இருக்கா, தாம்பூலம் சயனம் சயனஹாரத்தை பண்ணிட்டு இருக்கா, பாலெல்லாம் குடுத்துட்டு இருக்கா கண்ணனுக்கு.
இவா ரெண்டு பேரும் பக்கத்துல வந்தா. மாய்மீரா என்ன கீதம், என்ன குரல் உங்களுக்கு, வீணையோட அப்படி எசஞ்சிருக்கே, ஆச்சரியம். மீரா சொன்னா எல்லாம் குரு கிருப சாதுக்களே, அஞ்சலி பண்ணிண்டு சொல்றா, எல்லாம் குரு கிருப, எங்களுக்கு தாங்க முடியல, சந்தோஷமா இருக்கு. இந்த ரத்ன மாலைய நீங்க சம்மானமா வச்சுக்கோங்க, இந்த ரத்ன மாலைய நீங்க வச்சுண்டாதான் எங்களுக்கு சந்தோஷம். சம்மானமா எனக்கா? மீராவுடைய கை நீற்ற வாங்கி வாங்கிக்கிற கை இல்லையே, கொடுக்கிற கை இல்லையா? ராஜகுமாரி ராஜபத்னி கொடுப்பாளு தவிர யாரு நடத்துமே வாங்கிட மாட்டோம். ராஜா தீனாவோ, நான் வாங்கிக்கிற சம்மானம் வாங்கிக்கிற வழக்கம் இல்லையே அப்படின்னு மீரா. இல்ல இல்ல, நீங்க கண்ணனுக்கு போடுங்கோல, உங்க கண்ணனுக்கு கண்ணனுக்கு போடுறதுக்கு இது ஒண்ணும் ஒரு பொது கோவில் இல்ல, இது சொந்த கோவில். இங்க எத்தனை நகைகள் போட்டிருக்கோமோ கண்ணனுக்கு எல்லாம் மகாராணா கும்பாஜி போட்டது. பொது கோவிலா இருந்தா வாங்கிக்கலாம், சொந்த கோவிலா இருக்கிறதுனால வாங்கிண்டா மகாராணா தப்பா நினைச்சுப்பார், கோபிச்சுப்பார். வாங்கிக்கிறது உச்சிதம் இல்ல, வாங்கிக்கவே இல்ல கடைசி வரைக்கும். பட்டினி வா என்ன பண்ணிவிட்டா அக்பர், என்ன பண்ணிவிட்டா, நாங்க பிருந்தாவனத்தில இருந்து வரோம், கண்ணன் தான் உங்க நடத்துல குடுக்க சொன்னார், கண்ணபிரானே குடுக்க சொன்னார், வாங்கிக்க மாட்டேங்கிறே அப்படின்னு விட்டான். பேச்சை இப்படியே திருப்பி விட்டான். மீராவுக்கு இவாள்லாம் பொய் சொல்லுவா, இவாள்லாம் இப்படி அப்படின்லாம் எதுவுமே கிடையாதா? தெரியவே தெரியாது, பொய்ன்னு ஒண்ணுன்னு அவளுக்கு தெரியாது, திருசிரமம் எதுவுமே. அதனால பிருந்தாவனத்தில இருந்து வரேன், பிருந்தாவனத்திலேருந்து வரையலா, கண்ணனா கொடுத்தான், கண்ணபிரான் என கொடுக்க சொன்னானா அப்படின்னு நீண்டுடுத்து கை கைய நீட்டிவிட்டா. ரத்னமாலையை கொடுத்தாச்சு, ரத்னமாலையை வாங்கி தன் கையெழுத்துல போட்டுக்கணும்னு தோணல அவளுக்கு, தான் போட்டு விடல, கிரிதரனுக்கு தான் போட்டா அப்ப கூட. ஆனா ரத்னமாலையை வாங்கி கிரிதரனுக்கு போட்டாச்சு. இவா கிளம்பிவிட்டா, கிளம்பினவா ரொம்ப ஜாகிரதையா போகணுமே, திரும்பி பேச்சு மூச்சு இல்ல. சாலையை தாண்டியாச்சு, கோட்டை வாசல் தாண்டியாச்சு, கோட்டை வாசல தாண்டினதும் தான் கொஞ்சம் தைரியம் வந்தது, பயந்து நடுங்கின்னு தான் வரா. சாலையில வரும்போது என்ன பண்ணிவிட்டான் அக்பர், தான்சேன் இடத்துல, ஆஹா தான்சேன், மீராவுடைய கானம் என்ன கானம், என்ன அழகு, என்ன கல்வி, என்ன கலைன்னு சொல்லிட்டு வந்தவன் பாபி என்ன பண்ணிவிட்டான், இந்த மீராவை நானா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு. தான்சேன் இந்து இல்லையா, இந்து ரத்தம் கொதிக்கிறது அவனுக்கு. ஆனா நினைச்சுட்டா அல்ப பையன், இவன் சுவாவமே இப்படிதான், யார பார்த்தாலும் கொண்டு வந்து வச்சுக்கணும் தானே தோணும் அவளுக்குலாம், இவன் சுவாவம் இப்படிதான் தள்ளிவிட்டான். ஆனா இவன் அப்படி சொல்லும் போது அந்த புதர்ல ஏதோ ஒரு சத்தம் வந்தது. என்ன சத்தம்? இந்த அக்பரும் தான்சேனும் அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து இந்த அக்பர் தான்சேன் இடத்துல மீராவ பத்தி இப்படி சொன்னது பர்யந்தம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கவனிச்சுட்டு இருக்கான் ஒத்தன். யார்? ஜெய்மல். விதிவசம் ஜெய்மல் அப்படியே இவ பார்த்தா நடவுட பாவனை சாதுக்களாட்டம் தோணல, ராஜாக்களாட்டம் இருக்கு அப்படின்னு நினைச்சவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் இது பர்யந்தம் எல்லாத்தையும் கேட்டுட்டான். தான்சேனும் அக்பரும் அந்த புதருக்கு போனா இவா சாது வேஷத்தை கலைஞ்சா மறுபடியும் அவளுடைய வேஷத்தை போட்டு குதிரையை ஓட்டின்னு போயாச்சு. ஆனா ஜெய்மலுக்கு தாங்கிக்க முடியல, கோபமும் ஆத்திரமும் தாங்க முடியல. நேர போனா பட்டபட்ட பட்டபட்டன் கதவு இடிச்சான் அரண்மனை, ராணாவுடைய அரண்மனையில மடேல்னு அதை திறந்தான். என்ன நினைச்சுட்டு இருக்கேன், நான் சொல்லும் போது நம்ப மாட்டேன்னு சொன்னேன், அன்னைக்கு நான் வந்து ஒருத்தன் பேசுறான் பேசுறான்னு சொல்லும் போது நம்ப மாட்டேங்கிறோம்னா, இன்னைக்கு நான் காமிப்பேன் பாரு, மீரா மீரா மீரே என்ன ஆச்சு இப்போ அப்படின்னு கண்ணாபினான் கத்தினான். ராணா சொன்னா, நீ எத்தனை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், ஜெய்மல் மீராவை பத்தி நான் சொல்லாத அபச்சாரம், அழிஞ்சு போடுவேன், மீரா பேர்பட்ட பக்த. அப்படியா? நேத்துக்கு வந்த மீரா உங்களுக்கு ஒசத்தி, கூட பிறந்த சகோதரன் நான் தேவையில்லையா? எப்போ நான் சொல்றத நீங்க மதிக்கலையோ, நான் இந்த ராஜ்யத்துக்கு தேவையில்லைன்னு அர்த்தம், இந்த க்ஷணமே நான் காலி பண்ணிட்டு போறேன் அப்படின்னுட்டான். போறதுக்கு முன்னாடி ஒரே வார்த்தை, அண்ணா மீரா மீரான் கொண்டாடுறேலே அக்பர் இன்னைக்கு வந்துட்டு போயிருக்கான், மீராவின் இடத்துல ரத்னமாலையா ரத்னமாலை பிரசன்டேஷன் கொடுத்துட்டு போயிருக்கான், அக்பர் வந்தான் கண்ணால பார்த்தேன் ஜாகிரத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அக்பர்னாதும் கும்பாஜிக்கு கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. அக்பர் வந்தான்னு சொல்றானே, விறுவிறுன்னு கோவிலுக்கு போனான்.
கோவிலுக்கு போய் நேர போய் பார்த்தா கிரிரன் ரத்ன மாலையை போட்டுருக்கா. அந்த மிளேச்ச சிம்பல் கூட அதுல இருக்கா அந்த ரத்ன மாலையில. ரத்ன மாலையை எப்படி எடுத்தா மீரா? யார் கொடுத்தா? பிருந்தாவனத்தில இருந்து ரெண்டு சாதுக்கள் வந்தா அவா கொடுத்தா. முதல் கேள்வி யார் கொடுத்தாளா? அடுத்த கேள்வியை கேட்டான், அக்பருக்கும் உனக்கும் எத்தனை நாளா சம்பந்தம்? வெம்பி வெதுங்கி போயிட்டா. கிருஷ்ணா, இவ்வளவு வருஷ காலம் இந்த ஒரு பேச்ச கேக்கிறதுக்கு தானா நான் என்ன பாவம் பண்ணேன்? உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா அப்படின்னு கதர்றா. வாடி வதங்கி போயிட்டா, கீழே மூர்ச்சையா ஆகி கீழே விழுந்துட்டா. ஆனா அவன் சொன்னா, அக்பர் சக்கரவர்த்திக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னா ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அதுவும் பிளேச்சன், அதுவும் சத்ரு, என் வீட்டுக்கு வந்துட்டு போகிற அளவுக்கு தைரியம் வருமா? நீதான் ஏதோ பிளான் பண்ணி என்னையே கொன்னு அந்த அக்பர் சக்கரவர்த்திக்கு இந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சிடணும் பிளான் போட்டிருக்க அப்படின்னு விட்டான். அவனுக்கு அந்த அளவுக்கு தாட் போயிடுது. இப்பயே உன்னை ஜெயில வைக்கிறேன், அரெஸ்ட் பண்ற மீரா அப்படின்னு விட்டான். உத்தரவிட்டான், கைது பண்ணிவிட்டான். மீராவை கைதே பண்ணிவிட்டான். கைது பண்ணா ஊரே மீராவனுடைய பக்தர் பக்தா இல்லையா, ஊரே பொங்கறது. தர்ணா பண்றா, சில பேர் எல்லாம் விடுன்னு கத்துறா. ஒன்னும் காலனா பிரயோஜனம் இல்ல. அவன் வந்து கெட்டியா புடிச்சு நோட்டான், கொடுக்க முடியாது, விடுதலை பண்ண முடியாதுன்னே இருக்கான். ஊரும் கதர்றது, மீராவும் கதர்றா. மீரா ஏன் கதர்றானா, என்ன ஜெயில வச்சு விட்டியேன்னு அவ கதறல. அவ கதர்றதெல்லாம், என் கிரிதரனை என்ன குடுத்துரு, நான் ஜெயில கூட இருக்கேன் பரவாயில்ல, என் கிரிதரனை என்ன குடுத்துரு, என்னால அவனை பார்க்காம இருக்க முடியாது. யார் அவனுக்கு பால் கொடுக்கறாளோ, யார் அவனை எழுப்புறா, யார் அவனை ராத்திரி தூங்க பண்றா, யார் அன்னம் கொடுக்கறா அப்படின்னே காட்டு இருக்கா. அவனை பார்க்காம எனக்கு ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாதே. பியாரன், என்னுடைய பியார எனக்கு தரிசனம் பண்ணணும். பியாரே தரிசன தியோமரே நரவோன ஜாரே தரிசன தியோய தோமரே நரவோன ஜாரே தரிசன தியோய தோமரே நரவோன ஜலபீண கமல சந்த பீண ரஜனி ஜலபீண கமல சந்த பீண ரஜனி ஏசே துமிகே பாபின சஜனி ஜலபீண கமல சந்த பீண ரஜனி ஏசே துமிகே பாபின சஜனி ஆகுல வியாகுல திருவென குல ஆகுல வியாகுல திருவென குல விரகதலே ஜோகாய் துமபினரகோனஜாய் திவசன பூக நீந்தனைனா திவசன பூக நீந்தனைனா முக சுகாஜாபேனா கஹான் கமுதது கேதராவே ஜுனதரதபதபுஜாய் சுந்தரசாவா அந்தரயானி அந்தரயாமி மாயாமி ராசிரே பாக்கர சுவாமி மீராதாஸ் ஜனம் ஜனம் கி மீராதாஸ் ஜனம் ஜனம் கி மீராதாஸ் ஜனம் ஜனம் கி மீராதாஸ் ஜனம் ஜனம் கி மீராதாசி ஜனம் ஜனம் கி ஹலகி ஓ கோபால ஹலகி ஓ கோபால. இப்படியே கதர்றா. ஜலபின கமல சந்த பின ரஜனி. இந்த மத்ஸ்யத்தை ஜலத்துல இருந்து பிரிச்சா அந்த மத்ஸ்யம் துடி துடி துடின்னு துடிச்சு போயிடுமே, அத போல நான் போயிடுவேன் போல இருக்கே. திவசன பூக நீந்தனா, பகல்ல சாப்பாடும் இறங்கல, ராத்திரியில தூக்கமும் வரல, தாங்க முடியலையே இந்த விரகம் அப்படின்னு அழறா. இந்த
நிலவில்லாத இரவு போலையும் தண்ணியே இல்லாத தாமரை போலவும் என் நிலைமை இருக்கே, யாரு புரியும், யார யாரு சொல்லி புரிய வைப்பா அப்படின்னு கதறா. அப்பதான் அந்த சமயம் ஜனங்கள்லாம் ரகுநாத பட்டர் இருக்கா இல்லையா, அந்த புரோகிதர் நீர் அவ கல்யாணம் பண்ணி வச்சாரு, அந்த புரோகிதத்தை போய் சொன்னா, எப்படியாவது நீங்க தான் சொல்லி கும்பாஜி இடத்துல சொல்லி விடுவிக்கணும் நீராவ. ரகுநாத் ஜி வந்தான், கும்பாஜி நீ பண்றது ரொம்ப தப்பு, என்ன பண்ற நினைச்சிட்டு இருக்க, அவ என்ன தப்பு பண்ணா தீர விசாரிக்காம அவளுக்கு கொண்டு ஜெயில வச்சிருக்கியே, அவ என்ன பண்ணா சங்கீர்த்தனம் தானே, இது பாருங்க என் குடும்ப விஷயத்துல நீங்க தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னா. ரொம்ப கோபம் வந்தது ரகுநாத பட்டர், அப்படியா உங்க அப்பா உன்னை சின்ன குழந்தையா இருக்கும் போது என் கைகளை கொடுத்துட்டு போயிட்டார், உன்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி பட்டாபிஷேகம் பண்ண வச்சு மீராவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச எல்லாம் நான், அதெல்லாம் குடும்ப விஷயம் இல்ல, இப்போ மீராவை ஏன் ஜெயில வச்சிருக்கேன்னு கேட்டா அது குடும்ப விஷயமா அப்படின்னார். எப்போ சங்கீர்த்தனம் பண்றவாளுக்கு இந்த ஊர்ல இடம் இல்லையோ நானும் சங்கீர்த்தனம் தான் பண்றேன், அப்ப என்னையும் ஜெயில வச்சிருவியோ அதுமா பயமா இருக்கு, நான் ஊரை காலி பண்றேன் கிளம்பிட்டார். இப்ப என்ன விஷயம்னா இதுல புத்தி சகாயம் ரகுநாத பட்டர் அவரும் கிளம்பிவிட்டார், பல சகாயம் ஜெய்மல் அவனும் கிளம்பிவிட்டான். அதனால பெரிய புத்தி சாத்துரியத்துக்கும் அட்வைஸ் பண்றதுக்கு யாரும் இல்ல, பலம்னு ஒரு யுத்தம்னு வந்தாலும் சண்டை போடுறதுக்கு யாரும் இல்லன்னு ஆயிடுத்திப்போ. அதனால ரொம்ப கோபம் வந்துடுத்து கும்பாஜி, இந்த கோபம் அத்தனையும் சேர்ந்து என்ன ஆயிடுத்து, அப்படியே மீராவனாலதான் இது நடந்ததுன்னு மீராவன் இடத்துல திரும்பி எடுத்து திரும்பி மீரா இந்த கணம் கொன்னுடுறேன் பாரு, அவனால தானே எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு தோணி போயிடுச்சு. அவனுக்கு கொன்னே போட்டுடலான்னு தோணி போயிடுச்சு. ஆனா பகிரங்கமா கொலை பண்ண முடியுமா, ஊர் ஜனங்களே அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிடும், அப்படி அவ வந்து மீரான இடத்துல பக்தி வச்சிருக்கா. அதனால அவன் என்ன பண்ணா, ஏதோ ஒரு பாம்பு வந்தது, பாம்பு கடிச்சுடுத்து தீண்டெடுத்தும் அந்த பாம்பு விஷபாதையினால மீரா போயிட்டா அப்படின்னு கதை ஆக்கிடலாம் அப்படின்னு நினைச்சான். ஊதாவை கூப்பிட்டான், ஊதாவை கூப்பிட்டு சொன்னா, ஊதா பாம்பு பிடாரன்ட்ட போய் ஒரு பாம்ப கருநாகத்தை வாங்கி ஒரு பெட்டிக்குள்ள வெயி, கிரிதரனை கொடுந்தானே மீரா காக்கறா, கிரிதரனை கொடுக்க முடியாது, அதுக்கு பதில சால கிராமம் கொடுக்கறேன்னு சொல்லி கொடு, சந்தோஷமா அவ வாங்கிடுவா, இந்த பெட்டிக்குள்ள கைய விடுவா, சால கிராமத்தை எடுக்கிறேன்னு புஷுன அந்த கருநாகம் சீரும் அவ போயிடுவா, நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னா. அவளும் ஒரு பாம்பு பிடாரன்ட்ட போய் கருணாகத்தை வாங்கி இப்படி எடுத்துன்னு வந்தா, வந்து அதே போல சொன்னா, மீரா கிரிதரனை கொடுக்க முடியாதான், நீ ஜெயில இருந்து விடுவச்சதும் நீ கிரிதரனை பாக்கலாம், கிரிதரனுக்கு பதில சால கிராமத்தை வச்சுக்க சொன்னார் கொடுத்தா. சால கிராமமா, சால கிராம ஜி அப்படின்னு போய் பாஞ்சிண்டு வாங்கிண்டாளாம். சால கிராமமா இருக்கே, அதையே கண்ணனா வச்சு பாவிச்சுண்டு பூஜை பண்ணலான்னு அப்படியே அந்த பரம்பு பெட்டி, அந்த பெட்டிய கையில வாங்கிட்டு சால கிராமத்தை எடுக்கிறேன்னு கைய விட்டா எடுத்தா உண்மையாவே சால கிராமம் தான் இருக்கான். ஆச்சரியம், அந்த சால கிராமம் இப்பவும் இருக்கு பிருந்தாவனத்துல, இப்பவும் இருக்கு. யமுனை கரையோரமா போனோம்னா மீரா இருந்த இடம் பிருந்தாவனத்துலன்னு ஒரு சின்ன குடிச்ச மாதிரிதான் இருக்கு, உபசாநித்தியமா இருக்கு அந்த இடம். போய் பார்த்தா மீராவே இருக்கிறது போல தோன்றது அந்த இடத்துல. பிருந்தாவனம் போக நேர்ந்தா அவசியம் பாக்கணும், யமுனை கரை ஓரமா அந்த மீரா இருந்த இடத்துல இந்த சால கிராமம் இருக்கு, மேல ஒரு பாம்பு இருக்கும், ஏன்னா பாம்பு தானே சால கிராமமா மாறிச்சு, அதனால மேல பாம்பு இருக்கும் அங்க கீழே சால கிராமம் இருக்கும். இதெல்லாம் மீராவே பாடுறா, சால கிராமமா ஆயிடுத்துன்னு மீராவே பாடுறா. மக்னபயி மீரா ஹரி கே குணே காய், மீரா ஹரி கே குணே காய், சம்பு பிட்டாரா ராணா பேஜா, மீரா ஹாத் தியோஜாய், மாயகோய ஜப் தே சுனா லாகி, சாலி கிராம் ஜயே பாயாய், மக்ன பகி மீரா ஹரி கே குணே காய், ஹரி கே மக்னபாயி. மீரா மக்னமாகி பகவானுடைய குணங்களை பாடுறா, சாம்பு பிட்டாரா ராணா பேஜா துவோ சாலிகிராம கயிபாய் அப்படின்னு பாடுறா.
அந்த பாம்பே சாலகிராமா மாறிடுது. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், மீரா சும்மா பாடியிருப்பா கீர்த்தனம், அதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு சில பேர் கேக்குறா, இப்ப கூட கேக்குறா. நாஸ்திகம் பேசணும்னா எப்படி வேணா பேசலாம். எனக்கு மாறுமான்னு கேட்டா ஸ்ரீ அண்ணா அதுக்கு ஆன்சர் சொல்லுவார், பதில் கொடுப்பார், மீராவை போல நீ பக்தி பண்ணா உனக்கும் மாறும். நம்ம அல்ப பக்திக்கே மந்த பக்திக்கே நடக்காத ஆச்சரியங்கள்லாம் நடக்கிறது கண் கூட நாமளும் பார்த்துட்டு தான் இருக்கும். அப்ப மீரா போன்ற பக்தியும் திட விசுவாசமும் இருந்தா ஏன் மாறாது பாம்பு? பாம்பு ஏன் சாலகிராமமா மாறாது? உங்கதான் பாத்துட்டா இல்லையா கண்ணுக்கு எதிர்க்க, அவதானே அந்த பாம்பு அந்த அந்த பிடாரன் வைக்கிறதையும் பார்த்தா சாலகிராமமா மாறுறதையும் பாத்துட்டா, அதனால ஊதா மாறி போயிட்டா. ஜேந்து ஓடினா, அண்ணா அண்ணா ஆச்சரியம், அண்ணா ஆச்சரியம், பாம்பதான் கொடுத்தோம், பாம்ப கொடுத்தா அது சாலகிராமமா போயிடுச்சு. சாலகிராமம்னு கொடுத்து நீங்க சொல்ல சொன்னா சொன்னேன் அவ்வளவுதான், நிஜமாவே சாலகிராமமா போயிடுது. நம்ப கூடாதுன்னு இருக்கிறவா ஆயிரம் சொன்னாலும் நம்ப மாட்டா இல்லையா, கன்வின்ஸ் பண்ண முடியாது ஆயிரம் சொன்னாலும். ராணா சொன்னா அடிப்போடி அசைடு ஊதா, நீயும் அவள மாதிரி இருக்கியே. இந்த ஊர் ஜனங்கள் எல்லாருக்குமே மீராவை கண்டா ரொம்ப பிடிக்கும். அந்த பாம்பு பிடாரனும் மீராவை கண்டா பிடிக்குமா இருக்கும். அதான் பாம்பை வைக்கிறேன் நைசா சாலகிராமத்தையே வச்சு கொடுத்துருப்பான், அதை போய் நம்பறியே நீ. இந்த பாரு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, விஷத்தையே கொடுத்துரும். பாம்பு என்ன கடிச்சு என்ன விஷம் ஏறது, விஷத்தையே பால்ல கலந்து கொடு, ஹரிபாத தீர்த்தம்னு சொல்லி கொடு, கிருதரனுடைய அபிஷேக தீர்த்தம்னு சொல்லு. ஊதாக்கு என்ன பண்றதுனே புரியல, ஓஹோ இப்படிதான் இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சுட்டா. துஷ்ட சங்கம் எப்படி வேணா மாத்திடும் இல்லையா. உடனே கொண்டு வரா, கொண்டு வரும்போதே மீரா பாடின்னு இருக்கா வழக்கம் போல, மாராரி கிரிதர கோபால துசுராண கோயா, துசுராண கோயா சாதா சகடலோக ஜோயா, மாராரி கிரிதர கோபால துசுராண கோயா, துசுராண கோயா வாயா சாட்யா பஞ்சா சாட்யா சாட்யா சகாரு சாது சங்கவே கிரிதர கோபால பகத் தேக்யா லகத் பகத் தேக்யா லகத் தூர மதவிரத கருணயா தாரதயா ஜூயா நாரதயா ஜூயா, மாராரி கிரிதர கோபால துசுராண கோயா. கீர்த்தனத்துலதான் இந்த சம்பவத்தை சொல்றா மீரா. பால் எடுத்துன்னு வரா ஊதா, பால்லயே வெள்ள வெள்ளையர்ந்தானே இருக்கும் பாலு, விஷத்தனா கலந்துருக்கா, அதனால நீளமா இருக்கு, கலரே மாறி இருக்கு. மீரா பார்த்ததுமே தெரிஞ்சுட்டா விஷம் இருக்கு போல இருக்கு, அவளுக்கு தெரியும், தெரியாம ஒண்ணு குடிச்சுடலையா. ஆனா அவளுக்கு என்ன தோணி படுத்து, இந்த வெள்ள வெள்ளையர்னு இருக்கிற பால்ல நீளமா விஷம் மிதந்ததும் அவளுடைய பாவத்துக்கு அவளுக்கு தோன்றதான், ஷீராப்தி வெள்ள வெள்ளையர்னு இருக்கோனோ அதுல நீல வர்ணமா பெருமாள் கண்ணன் படுத்துட்டு இருக்கார், பால் தான் சீராபி, இந்த நீல வர்ணமான விஷம் தான் கண்ணனும், விஷத்தை கூட கண்ணனும் கண்ணனும் தோன்றது. அன்றைய தினம் கேட்டோம் இல்லையா, ஒளநீர் வைக்கும் போது சாதம் வைக்கும் போது அந்த தண்ணீர் கொதிக்கிறது, அந்த சாதம் இப்படி மேல மேல வருதுன்னதும் காளிய நர்த்தனம் போல தோன்றதாம் கோபிகளுக்கு. அது போல மீராவுக்கு தோன்றது, மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சுட்டாளாம், குடிச்சா ஊதாக்கே பயம், குடிச்சுட்டா அப்புறம் ஊதா மீரா மீரா குடிக்காத மீரா, அது விஷம் மீரா விஷம் மீரா கத்தரா ஊதா. மீரா பார்த்தா விஷமா, ஒண்ணும் பண்ணாது ஊதா என்ன சொல்றாளாம்.
அமிர்தம் குடிச்சது போல உக்காண்டிருக்கா. ராண விஷரு பியாலா பேஜா பியாமதாள நீராரி சகண லக்யா நீராரி சகண லக்யா राणा विषरू प्याला बेजा पिया मधाल होया मीरारी लघण लग्या उनमें पड़ल मीरा विष का प्याला राणा जी ने बेजा पीवत मीरा हासी रेंगरा पग गुंगुरू रेल விஷத்தை குடிச்சேன் குடிச்சுட்டு மீரா சந்தோஷமா சிரிச்சுதான் இருக்கா. நிறைய கீர்த்தனத்துல இந்த சம்பவங்கள்லாம் சொல்றா. நமக்கு தோணும் ஏன் இதெல்லாம் சொல்றா, ராணா எப்படி எப்படி எல்லாம் துன்புறுச்சு நான் பாத்தியா, எப்படி கொடுமை காரணா இருக்கான் பாத்தியாங்கிறதுக்காக எழுதியிருப்பாளா? ஆஹா, அதுக்காக எழுத மாட்டான். ராணாக்கு மீராவுக்கு யார் நடத்திலுமே தோஷமே தெரியாது. பின்ன பாத்தியா என்னுடைய மகிமை பாத்தியா எப்பேற்பட்டது, நான் விஷம் குடிச்சுட்டு கூட ஜீர்ணிச்சிருக்கேன் பா அப்படின்னு சொல்றதுக்கா? அதுக்காகவும் இல்ல. பின்ன ஏன் இந்த கீர்த்தனங்கள் இவ்வளவு கீர்த்தனங்கள் எழுதியிருக்கா, என்னென்ன சம்பவங்கள் ஆச்சுன்னு வரிசையா அடுக்கடுக்கடுக்கடுக்கடுக்கா கொடுக்கறா? ஏன் பகவான் காப்பாத்துற அழக சொல்லணும்னு ஆசையா இருக்காதா ஒரு பக்தனுக்கு? இப்படி காப்பாத்தனா மீரா கே பிரபு சதா சகாயி. எப்பவும் பக்தனை காப்பாத்தின்னு இருக்கான் பகவான்னா, அந்த சம்பவத்துல இப்படி ரட்சிச்சான் பகவான், இந்த சம்பவத்துல பகவான் அப்படி ரட்சிச்சான்னு சொல்ல ஆசையா தானே இருக்கும் மீராக்கு. அதனாலதான் மேலும் மேலும் சொல்றா, பஜன பாவத்திலேயே மஸ்த் டோல் அப்படின்னு பாடுறா. இப்ப ஜனங்கள் புரட்சி மேலும் மேலும் அதிகரிக்கிறது. ராணா கடைசியா ஒரு தீர்மானம் பண்ணா, இவ்வளவு மீராவை அநாமதேயமா காட்டுல கொண்டு விட்டு சோறு தண்ணி இல்லாம அங்கேயே சாகட்டம் அப்படின்னு நினைச்சான். ராத்திரிக்கு ராத்திரி ஜனங்களுக்கு யாருக்குமே தெரியாது, தூங்கிட்டு இருக்கும் போது ஜெயில இருந்து கொண்டு போய் ஒரு காடு, அடர்த்தியான காடு, அங்க யாருமே வரமாட்டா. அந்த காட்டுக்குள்ள ஒரு பங்களா, அந்த பங்களாக்குள்ள அவளை வச்சு பூட்டிட்டான். வெளியிலயும் வர முடியாது, சோறு தண்ணி கிடையாது. ஒரு நாளாச்சு, ரெண்டு நாளாச்சு, பத்து நாளாச்சு, மீரா சாப்பிடல, தண்ணி கூட கிடையாது. ஆனா துணைக்கும் யாரும் கிடையாது. ஆனா துணைக்கு ஒன்னே ஒண்ணா தம்பூரா, தம்பூரா தான் மீராவுக்கு எப்பவும் துணையா. அப்படியே பாடிண்டே இருக்கா, நிம்மதியா தான் இருக்கா. அப்பவும் இப்ப என்ன ஆக போறதோன்னு தெரியவே இல்லையே. நல்ல நிலவு ஜில்லுன்னு காத்து வீசுறது. அப்பதான் பிருந்தாவனத்திலேருந்து சாதுக்கள்லாம் வரா, பஜனை பண்ணிண்டே வரா, ஜில்லுன்னு காத்து வீசுறதா. இப்படியே வந்துட்டே இருக்கிறவா ஒரு சாது சொன்னார், போரும்பா இனிமே நடக்க முடியாது, காலெல்லாம் ரொம்ப வலிக்கிறது, இங்க தங்கெல்லாம் நாளை கார்த்தால மீதி நடந்து போய்க்கலாம் நம்ம வீட்டுக்கு. எல்லாரும் மூட்டைய கீழே வச்சா மரத்தடியில. பசாமாரே நயனமே நந்தலால் மோகனே மாருத்த சவதி சூரத்த நனாவனே விசாயசாமாரே நயனமே நந்தலால் மகராத குண்டல மோராமபுட மகராத குண்டல அருணாத்தில அருணாத்தில சோமாரே நாயன சாதுக்கள் பார்த்தா
என்னப்பா அது நடு காடு, புலி சிங்கங்கள்லாம் சஞ்சரிக்கிற இடம், வசோமரே நயனன் இனிமையா ஏதோ ஒரு கீதம் கேக்குறதே, எங்கேந்து வருது? பாப்பா எல்லாரும் கிளம்பா, கிளம்பு கிளம்பு, எங்கேந்து வருதுன்னு பாப்போம். ரொம்ப அழகா இருக்க இந்த கீதம், தேடுவோம் வா அப்படின்னு அந்த ஓசை, அந்த கீதம் எந்த திக்குலேந்து வருதோ அந்த திக்கையே நோக்கி தொடர்ந்து போறா. கிட்டக்க வந்துட்டா, கிட்டக்க வர 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 இன்னும் தெளிவா அந்த வாய்ஸ் இன்னும் பிரகாசமா கேக்குறது. இங்கதான் இருப்பா போல இருக்கு, இன்னும் தெளிவா கேக்குறது. அதரா சுதாராச முரளி ராஜாதி, அதரா சுதாராச முரளி ராஜாதி, புரா வீட்டிலேந்தான்ப்பா கேக்குறது. ஆஹா, இந்த வீட்டுல இருந்து எப்படி கேட்கும், வெளில பூட்டினா இருக்கு. இல்ல, இந்த வீட்டுல இருந்தான் கேக்குறது. பூட்ட உட நான் சொல்லிட்டேன் கேள, எல்லாருமா சேர்ந்த பூட்ட உடைச்சா, பூட்ட உடைச்சி உள்ள போனா தந்த பதுமை மாதிரி வெள்ள வெள்ளேன்னு சொர்ண ரேக்குக்கு அப்படியே மீரா அந்த தம்பூராவத்தம் மேல சாச்சுண்டு அன்ன ஆகாரம் இல்லையா மெலிஞ்சு போய் கிருஷம்மா ஒல்லியா இப்படியே சாத்திண்டு கண்ணீர் விட்டுண்டே பாடுறா. சாதுக்கள்லாம் பார்த்தா, யாருப்பா யார் இந்த அம்மா தெரியலையே, உக்காரு காப்போம் கேப்போம் பாட்ட காப்போம். சுத்ரகண்டிகா கட்டித்தட்டோபிதா பிரபு மீரா பிரபு சந்தன சுகதாய பகத வத்சல கோபால் கோபால் அந்த அடி எடுத்தாளா. மீரா மீரா மாய் மாய் மீரா மீராபா, இவ மீரா அப்படின்னு ஒவ்வொரு சாதுவும் பேசிக்கிறா. மீரா பிரபுனேதான் மீரானே தெரிஞ்சது. உடனே இந்த கீர்த்தனத்தை முடிச்சதும் தான் கண்ணை திறந்தா, பார்த்தா ஒரு 100 சாதுக்கள் அநாமதேயமா ஆக்கணும்னு ராணா ஒத்தனும் இருக்க கூடாதுன்னு பூட்டி வச்சா. எதிர்க்க பார்த்தா 100 சாதுக்களே எங்க வந்தீர்கள் கேக்குறா. எப்படி வந்தீர்கள் பிரமிச்சு போய் கேக்குறா. மாயி மீராவா, நீங்க மீராவா, மீராவா நீங்க? ஆமா அடியேனதான் அப்படி சொல்லுவா. ஏமா உங்களுக்கு இந்த நிலை, ராஜாத்தி ராஜகுமாரி ராஜபத்னி, இப்படி இந்த காட்டுல தன்னந்தனியா ஒன்னும் இல்லாத இப்படி உங்களுக்கு ஒரு கதி நேரணமா? என்னோட பிருந்தாவனம் வந்துருங்கோ. சாதுக்கள்லாம் பிருந்தாவனம் தான் மறுபடியும் போக போறோம், எங்களோட பிருந்தாவனம் வந்துடுங்கோ. நீங்க இப்படி கஷ்டப்படுறது எங்களுக்கு தாழலையே. மீரா சொன்னா, சாதுக்களே நீங்க இப்படி சொல்லலாமா, என்ன போய் பிருந்தாவனம் தான் கூப்பிடலாமா? எனக்கு உரியவன ஒரு பத்திய கிருஷ்ணன் தானே சங்கல்பிச்சு எனக்குன்னு ஏற்படுத்திருக்கான். அவன் எங்க பூட்டி வைக்கிறானோ அங்க இருப்பேன் அப்படி சொல்றான். அந்த பிரேமையிலையும் பக்தியிலையும் அந்த தர்ம நெறி. சாதுக்கள் பார்த்தா, உங்களை தனியா விட மாட்டோம், இங்கேயே பஜனை பண்ணுவோம். 100 பேரும் உட்காண்டா பஜனை ஆரம்பிச்சுடுத்து. காட்டுல பண்ற பஜனை கோஷம் நாட்டுல கேக்குறதா, அப்படி இறஞ்சு பண்றா. பண்ணதும் ஜனங்களுக்கெல்லாம் கேக்குறது. மீரா மாயிதான் பாடுவா போல இருக்கே, அங்க பஜனை பஜனை சத்தம் தான் கேக்குறது. ஒத்தர் போக இன்னொத்தர் போக இன்னொத்தர் போக, சாரி சாரியா சாரி சாரியா சாரி சாரியா, ஜனங்கள் போக. எல்லா ஜனங்களும் காட்டுல இருக்கு இப்போ பஜனை பண்ணிண்டு. இப்ப காடு நாடாயிடுத்து, நாடு காடாயிடுத்து, நாட்டுல ராணாவை தவிர வேற யாருமே இல்லையா? எல்லா சாதுக்களும் அங்க போயாச்சு, ஜனங்கள்லாம் அங்க போயாச்சா? ராணா பார்த்தான், என்னடாது ராஜ்யம் ஆடணும்னா ஒரு ஜனமாவது பிரஜையாவது வேணுமே, யாருமே இல்லையே. மீரா அழைச்சின்னு வச்சிருந்துதான் வச்சிருந்தாதான் எல்லா ஜனங்களும் மறுபடியும் வருவா. அழைச்சு வச்சுப்போம். மீரா மறுபடியும் கூப்பிட்டான்,
மீரா வந்துடும். எனக்கு ஒன்னும் உன்னிடத்துல கோபம் இல்ல, ஆனா நான் சொல்றேன் அந்த கண்டிஷனை நீ மீறக்கூடாது, நிர்பந்தத்தை மீறக்கூடாது, அப்பதான் நான் உன்னை ஜெயில இருந்து விடுவிப்பேன். அரெஸ்ட் மாதிரிதான் நீ பண்ணி வச்சிருக்கான். அப்படியா, என்ன நிர்பந்தனம் சுவாமி கேக்குறா அப்பையும் இப்படியே வினயமா கேக்குறா. நீ கோவிலுக்கு போக கூடாது மீரா, அவ்வளவுதான். வீட்லயே இரு, பஜனை பண்ணு, பாட வேண்டான்னு சொல்லல, சங்கீர்த்தனம் பண்ணு, கோவிலுக்கு மட்டும் போகாத. நீங்க எங்க இருக்க சொல்லும் அங்க இருக்கேனே அப்படிங்கிறா. மீரா வந்தாச்சு, இப்ப வீட்டுக்குள்ளதான் இருக்கா. ராணா நினைக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா மீராவனுடைய மனசை மாத்திடணும். அவளை போகிற போக்குல விட்டுட்டா நாமளும் சபாஷன் சொல்லிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடலாம்னு நினைக்கிறான். லௌகீகத்துக்கு பழக்கணும்னு நினைக்கிறான். விஜயதசமி தர்பார், மீராவின் இடத்துல சொல்றான், விஜயதசமி தர்பாருக்கு நீ வரணும் மீரா. நீ என் பக்கத்துல உக்காண்டுக்கணும், நல்லா அலங்காரம் பண்ணிட்டு ராஜாத்தியா என் பக்கத்துல உக்காண்டுக்கணும். நான் எல்லாரையும் உனக்கு பரிச்சயம் பண்ணி வைப்பேன், எல்லா ராஜாக்களும் வருவா, எனக்கு தலை வணங்குவா, நீ அப்ப வரணும். ஆஹா வரேனே அப்படின்னு அழகா அலங்காரம் பண்ணிண்டா. முதல்ல ராணா போயிடுவான், பின்னாடியேதான் இவ வரணும். அழகா தன்னை அலங்காரம் பண்ணிண்டா, வஸ்திரங்கள்லாம் பெருசா அழகாதான் கட்டிண்டா. அவ விஜயதசமி தர்பாருக்கு வரணும் தான் கிளம்பரா. அந்த சலங்கைய போட்டுண்டாலோ இல்லையோ, ஒரு குரல் வேற கேக்கிறது. என்ன குரல் அப்படின்னு பாக்குறா, ஏதோ ஒரு குரல் கேக்கிறது. ஆவாஸ் என்ன குரல்? ஹரியாவன் கி ஆவாஸ் ஆஜ சுனியே மே ஹரியாவன் கி ஆவாஸ் ஆஜ சுனியே மே ஹரியாவன் கி ஆவாஸ் ஆஜ சுனியே மே ஹரியாவன் கி ஆவாஸ் மே ஹலன் சாடி சாடி जो मोरी सजनी मैं हलन चटी चटी जॉब मोरी सजनी तब आवे महाराज आज सुनिए मैं हरि पावन की आवाज दादू रमारा पपिहा बोले गोयल मधुर सार कोयल मधुर से बुजिया मेरा बोले कमी छोड़ी नाराज सुनिए मैं आज सुनिए मैं हरे पावन की आवाज हरे आवन की आवाज मीरा काजित बीरा न मारे मीरा काजित बीरा न मारे देख मीरो महाराज देख मीरो महाराज देख मीरो महाराज देख मीरो महाराज सुनिए हरियावन की आवाज அழகா அலங்காரம் பண்ணிண்டாலும், அழகா அலங்காரம் பண்ணி வஸ்திரங்கள்லாம் போட்டு பூஷணங்கள்லாம் போட்டு கால சலங்கை அணிஞ்சிருந்ததும் ஹரியாவன் கி ஆவாஸ் பகவான் குழல் ஊதுற வேணு கானம் கேக்கிறது. தன்னை மறந்து போயிட்டா, கால வேற சலங்க போண்டா எப்பவும் அவ என்ன பண்ற வழக்கம், பக குங்குருரே ஆழுவா இல்லையா, அது நினைவு வந்துடுச்சு.
கோவில் நினைவு வந்துடுத்து. செல் 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 செல்னு படிக்கட்டுல இறங்கி எங்க போறோமே தெரியல, தானே கால் கொண்டு கோவில விட்டுடுத்து. எந்த கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு மீராவை விடுதலை பண்ணினானோ அதே கோவிலுக்கு மீராவை கொண்டு விட்டுடுத்து. மீரா வரல விஜயதசமி தர்பாருக்கு. ராணாவுக்கு ரொம்ப கோபம், கோபம் முத்தி போய் சொன்னா எங்க போனா மீரா காட்டான், மீராவா கோவிலுக்கு போயாச்சே சேட்டிகள்லாம் சொன்னான். கோபம் முத்தி போயிட்டா என்ன பண்றானே தெரியலையா, எல்லாரையும் கூப்பிட்டான். சிப்பாய்கள்லாம் கூப்பிட்டு மீராவோட சேர்த்து கிரிதரனோட சேர்த்து பீரங்கியால வச்சு குண்ட வச்சு வெடிச்சு தள்ளி சுக்கு நூறா இட்டி இந்த கோவில அப்படின்னு விட்டான். பீரங்கி வந்து வச்சு டுமீல் டுமீல் டுமீல்னு சத்தம் காக்கறது, பீரங்கி வெடிக்கிறது, கோவில் நெருப்பு பிடிச்சி ஏறியறது, பட்டபட்ட பட்டபடாங்கிறது, பொச பொசங்கிறது, விழறது. உள்ள எல்லாரும் பஜனை பண்ணிட்டு இருக்கா. நல்ல வேளை ஜனங்கள்லாம் தப்பிச்சு ஓடிட்டா. மீராவுக்கு தப்பிச்சு ஓடணும் எதுவுமே பிரஜையே இல்ல. எங்க இருக்கோம் என்ன பண்றோம் ஒண்ணுமே தெரியல, என்ன வெளியில நடக்கிறதுன்னு தெரியல. அப்படியே கிரிதரனை கட்டிண்டுதான் இருக்கா. ராத்திரி 12 மணி இருக்கும். அப்பதான் பிரஜ்ஞ வந்தது. எழுந்துண்டா பார்த்தா கோவிலே இல்ல, இடிஞ்சு சுக்கு நூறா கிடக்கு. கிரிதரனுக்கு ஒன்னும் ஆயிடலையே பாக்குறா. நல்ல வேளை கிரிதரனுக்கு ஒன்னும் ஆயிடல. கிளம்பிட்டா எங்க பிருந்தாவனம், பிருந்தாவனம் கூட்டும் சாதுக்கள் கூட்டும் போக மாட்டேன்னு சொன்னா இல்லையா. இப்ப என்னமா கிளம்பினா மீரா நினைச்சுண்டா, ராணாவுடைய மனசு படி நான் போயிட்டேன் இல்லையா, என்ன வச்சுதானே பீரங்கி குண்ட மீராவோட சேர்த்து இடிக்க சொன்னா இல்லையா. அப்ப மீரா போயிட்டான் தானே ராணா நினைச்சுட்டு இருக்கான். அவனுடைய நிம்மதி அனாவசியமா போய் என் கெடுப்பானே, நான் போயிட்டேன்னு அவர் நிம்மதியா இருக்கட்டமே அப்படின்னு நினைச்சுண்டா. அதனால கிளம்பிவிட்டா பிருந்தாவனம். கையில ஒண்ணுமே இல்லையே. பிருந்தாவனம் போனோம்னா யாத்திரைக்கு ஏதாவது வேண்டாமா, என்ன வஸ்திரம் இல்ல, பூஷணங்கள் இல்ல, என்ன பண்ணுவேன். ஜோ பெஹராவே சோஹி பெஹரும், அவன் என்ன குடுப்பானோ அதை கட்டிப்பேன். ஜோதே சொக்காவும், அவன் என்ன குடுக்கறானோ அதை சாப்பிடுவேன். பேச்சே தோ பிகுஜாவும், வித்தாலும் விக்கப்படுவேன். கிளம்பிட்டா இப்படியே நடந்து 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 ஒரு கையில தம்பூரா மற்றொரு கையில கிரிதரன் இப்படியேதானே நடந்துட்டு இருக்கா. யமுனை நதிக்கு வந்துட்டா. இது வரைக்கும் யமுனா நதி யமுனா நதி யமுனா நதி பிரேம நதி பிரேம நதின்னு கீர்த்தனம் தான் பாடியிருக்கா. இப்ப இந்த யமுனைய பார்த்ததும் பிரேம நதினா கிருஷ்ணன்னா பாவத்துல விழுந்துட்டா யமுனையிலேயே. சைத்தன்ய மகாபிரபு போல அந்த நீல வர்ணத்தை பார்த்ததும் கிருஷ்ணன் அவளுக்கு தான் எதை பார்த்தா கிருஷ்ணன் தோன்றதே, பால் விஷத்தை பார்த்தா கிருஷ்ணன் தோன்றவளுக்கு யமுனா நதியை பார்த்தா கிருஷ்ணன் தோணாதா, விழுந்துட்டா யமுனையில. யமுனையில விழுந்துட்டானா யமுனை யமுனா தேவி தன்னுடைய சீதளமான அலைகளால அப்படியே கொண்டு வரா மீராவதி. பிருந்தாவனம் வந்துட்டா. கேசி காட் சாதுக்கள்லாம் அங்க ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. ராதே 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 ராதேன்னு ஸ்நானம் பண்ணுவா. ஏதோ வரதுப்பா ஏதோ வரது, ஆஹா அது பக்கத்துல போ, இல்லப்பா பிரேம முறிச்ச போயிடல, ஏதோ வரது, தூக்கு தூக்கு மேல போடு கரையில போடு, தூக்கு பிடிச்சு மேல போட்டு. மேல போட்டா பிரேம மூர்ச்ச, யாருப்பா கழுத்துல துளசி மாலைனா இருக்கு, கையில ஏதோ இடுக்கின்னு இருக்காளே, என்ன பாரு. இப்படி கைய எடுத்தா அடடா நம்ம கிரிதர கோபாலன். சாதுக்கள் கிரிதரன கோபாலனை கொடுத்தாளே அதே சாதுக்கள். நம்ம கிரிதர கோபாலன் தான் இவன். அடடா பாத்தியா இந்த குழந்தை நம்மள்டேனு வாங்கிட்டு இந்த குழந்தை பேர் என்ன, ஆ மீரா. அதே மீராப்பா கிருஷ்ணா, மீராவை இப்படிதான் பிருந்தாவனம் அழிச்சுட்டு வரணுமா, ஜிலு ஜிலு ஜிலுன்னு ராஜாத்தியா அழிச்சுட்டு வரக்கூடாதா, எங்களுக்கு தாங்கலையே மீராவை இப்படிதான் அழிச்சுட்டு வரணுமா. இன்னொருத்தர் சொன்னார், நாம சங்கீர்த்தனம் பண்ணா மீரா எழுந்துடுவார், ஜலம் தெளி ஜலம் தெளி. நாம சங்கீர்த்தனம் பண்றா பண்ணா மீரா மெல்ல எழுந்துட்டா. எழுந்துண்டா மீரா கேக்குறா, சாதுக்களே நான் எங்க இருக்கேன், எந்த இடத்துக்கு வந்திருக்கேன், எந்த ஊர் இது. சாதுக்கள் சொல்றா, உன் சொந்த ஊர் தாமா இது, நீ வர வேண்டிய இடத்துக்கு தாமா வந்திருக்க மீரா. இது பிருந்தாவனம், பிருந்தாவனமா இது, பிருந்தாவனமா, நான் பிருந்தாவனமே வந்துட்டேனா, எங்கேந்து எப்படி வந்தேன். தாங்க முடியல அவளுக்கு, இனிமே நான் பிருந்தாவனத்துலதான் இருப்பேன், நான் பகவானுடைய சரணதாசியா ஆயிட்டேன்.
मैं हरि शरणन की दासी, मलिन विषय रस क्या के जग के, राम नाम रस क्या की, जन्म जन्म तेरा सी। आवो प्रीतम सुंदर निरूपम, आवो प्रीतम सुंदर निरूपम, अंतर हो तब उदासी, मानस नहीं मन रे रज मोगन, धरपत निशि रासी, सावरिया मोहनिया, सावरिया मोहनिया, सावरिया मोहनिया, नागरिया मेरो प्रिया, आवो 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 जी, प्रभु आवो 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 जी, प्रभु आवो 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 जी, आवो आवो जी, आवो आवो जी, सावरिया मोहनिया, नागरिया मेरो प्रिया। अंगे தங்கிட்டா மீரா பிருந்தாவனத்திலேயே பல வருஷங்கள், பல வருஷங்கள் பத்து பதினஞ்சு வருஷம் இருந்தான்னு சொல்லிக்கிறா. அப்புறம்தான் கடைசி காலத்துல துவாரக வாசியான ஜனங்கள்லாம் சில பேர் வரா, கூட்டமா வரா, தேடிண்டே வரா. மீரா இங்கே மீரான் யாரோ இருக்காளமே, யார் யாருன்னு தேடிண்டே வரா. மீரா ஒரு மரத்தடியிலதான் இருக்கா. அப்போ அப்ப மீரா பக்கத்துல வந்தா, மீரான் இங்க யாராவது இருக்காளா, அவளை தேடி என்னதான் அப்படி சொல்லுவா, அடியேனதான் அப்படி சொல்லுவா, உங்களுக்கு என்ன பண்ணணும் சாதுக்களே, நாங்க துவாரகையில இருந்து வரோம், துவாரகாதீசனுடைய கோவில் ரொம்ப வருஷமா பூட்டியே கிடக்கு, பெரியவர்கள்லாம் சொல்றா பக்த மீரா வந்து பாடினா துவாரகாதீசன் கதவு திறக்கும், அவன் தரிசனம் கொடுப்பான். மீரா சொன்னா, அப்பேற்பட்ட பக்தையோ பக்தியோ சக்தியோ எனக்கு கிடையாது, அந்த அளவுக்கு பக்தியோ சக்தியோ கிடையாது, ஆனால் ஒரு கால் கிருஷ்ண சங்கல்பம் அதுவா இருந்தா அதை நான் ஏன் இழக்கிறேன், நான் வரேன். அதோ மந்திரமாகத்ய கானம் குரு யசஸ்வினி, த்வத்கான வசகஹ கிருஷ்ணஹ ஸ்வயம் தாஸ்யதி தர்ஷனம். எல்லாருமா துவாரக புறப்பட்டா, துவாரக்கே புறப்பட்டா அது மறுபூமி தானே, ஒட்டகத்து மேலதான் வரணும், சில பேரால வர முடியல, அங்கேயே தங்கிட்டா. முடிஞ்சவா வரா, இப்படி வந்தா துவாரகைக்கே வந்துட்டா. துவாரகைக்கு வந்தா துவாரகாதீசன் கதவு திறக்கல இல்லையா, கதவு திறக்கல, பூட்டியேதான் இருக்கு. மீரா பாடுறா, மனமுருகி பாடுறா, உன்னுடைய லீல என்னன்னு தெரியல பிரபு ஷியாமசுந்தரா. சரணம் பவமே கிருஷ்ணா கோவர்தனதர பிரபோயோ, त्वामिना मेगतिर्नास्ति श्रीनाथा श्रीनाथा आश्रितवत्सलाय, हरि तुम करो जनकी द्रौपदी के नाजरा, तुम बड़ारो जी भगत करण रूप नर हरी रया
हरिणकाश्यप मारा हरि हरे तुम करो जनकी பாடினாலோ இல்லையோ பிரஹ்லாதனை காப்பாத்தினியே, திரௌபதிய காப்பாத்தினியே, கஜேந்திரனை காப்பாத்தினியே. இப்போ என்னுடைய பிரார்த்தனைய உன்னை தவிர யாரு கேப்பா? தும்பின மோரே கோன கபரிலேன்னு பாடுறா. யாரு கேப்பா என்னுடைய பிரார்த்தனைய? நீ கிருப பண்ணக்கூடாதா? ஹரி 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 பாடுறா. ஜல்னு கதவ திறந்துடுத்து துவாரகாதீசனுடைய கதவு தகதகதகதகன்னு ஆச்சரியமா தரிசனம் கொடுக்கிறார். பல வருஷங்களா துவாரக நகரவாசிகள் பார்க்க முடியாத துவாரகாதீசனை இப்ப பாக்குறாளா? முதல் வாட்டியா பாக்குறா நிறைய பேர். சில பேர் ஒரு 40-50 வருஷம் கழிச்சு பாக்குறாளா? தாங்க முடியல. நீராவோ பார்த்து மயங்கி போயிட்டா. என்ன அழகா இருக்கா! நீலோத்பலதலஷ்யாமம் நீரஜாயதலோச்சனம் சுகபோலம் சுஸ்மிதஞ்ச சுகுமாரம் சுநாசிகம் ஸ்புரத்ரத்ன கிரீட்டாட்யம் கேகி பர்காவதம் சகம் கௌஸ்துபாமுக்த கண்டஞ்ச ஸ்ரீவத் சாங்கித வட்சசம். இதே வர்ணிக்கிற துவாரகாதீசனை பார்த்து கண்ணு எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்கு, கண்ணங்கள் எப்படி இருக்கு, அந்த மந்தஹாசம் எப்படி இருக்கு, அந்த வேணு எப்படி இருக்கு, எல்லாம் பார்த்து வர்ணிக்கிறாளா? என்ன பண்ணிட்டான் கிருஷ்ணன்? மீராவா அப்படின்னு ரெண்டு கையும் கூப்பிட்டான். ரெண்டு கையும் தூக்கி கூப்பிட்டானா? மீராவா? மீரா கொண்டுமே புரியல. கூப்பிடுறியா கிருஷ்ணா? தோ வந்துட்டேன். நான் துள்ளி குபீர்னு உள்ள குதிச்சா கிருஷ்ணனோட ஐக்கியம் ஆயிட்டா. எல்லாரும் அப்படியே ஆச்சரியமா பாக்குறா. என்னது என்னது இதுன்னு. மீராவுடைய சரீரமே சாதாரண நம்மள போல சரீரம் கிடையாதான். பஞ்சபௌக்திகமான சரீரம் கிடையாது. பிரேமமையவோ பிரேமையாலேயே ஒரு சரீரம் செஞ்சா அதுதான் மீரான்னு சொன்னார் இல்லையா ஸ்ரீ அண்ணா? அப்படியே மறைஞ்சுட்டாள. அந்தர்ததேததா மீரா கிருஷ்ணாலிங்கன தத்பரா ஆவிர்பூதம் மகஜோதி பஷ்யத் சுச மகாத்மஸ்மா. மகஜோதி, பெரிய ஜோதி, பிரகாசம் தெரிஞ்சுதான் அப்படியே மீரா கலந்துட்டா, ஐக்கியமாயிட்டா. ஜனங்களுக்கெல்லாம் ஆனந்தம். ஆனந்தப்படுறதா இல்ல அழறதா? மீரா கண்ணனை அடைஞ்சுட்டாலேன்னு ஆனந்தம் தான். ஆனா மீரா நமக்கு இல்லையேன்னு வருத்தம். ஆனா ஸ்ரீ அண்ணா எப்பவும் சொல்றது போல, ரூபம் வேணா மறையலாம், ஆனா அவளுடைய சரித்திரம் மறையறதா இல்ல கீர்த்தனங்கள் மறையறதா? இன்று வர மீரா 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 மீரான் மீராங்கிற சொல்ல கேட்டே பக்தாள்லாம் அழுவா. அப்படி ஒரு உருக்கம். நம்ம அந்த அளவுக்கு பக்தி செய்ய முடியாது, நினைச்சே பார்க்க முடியாது. சொல்ப பக்தி கூட நம்மளால செய்ய முடியாது. ஆனா பக்தாள்லாம் இப்படி இருந்தாலாமேன்னு கேட்டு நம்ம மனசு உயர்தே, அதுவே பரம பிரயோஜனமாம் இந்த சரித்திரங்களுக்கெல்லாம். ஜய ஜய மங்களம் ஸ்ரீராதே, ஜய ஜய மங்களம் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜய ஜய மங்களம் ஸ்ரீராதே, ஜய ஜய மங்களம் ஸ்ரீ கிருஷ்ணா, கந்ததளாட்சி ஸ்ரீராதே, காருண்யமூர்த்தே ஸ்ரீ கிருஷ்ணா, ஜய ஜய மங்களம் ஸ்ரீராதே,
ஜய ஜய மங்களம் ஸ்ரீ கிருஷ்ணா பௌய குணாலய ஸ்ரீராதே பக்த கோலாகல ஸ்ரீ கிருஷ்ணா ஜய ஜய மங்களம் ஸ்ரீராதே ஜய ஜய மங்களம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய போல் மாயி மீரா கீ